அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு வந்து அரசியலமைப்பு பாடத்துல நம்ம எக்ஸாமுக்கு தேவையான ஒரு முக்கியமான டாபிக் அது சம்மந்தமாக பார்ப்போம், சரிங்களா? அதாவது சிலபஸில் இருக்கிற அந்த டாபிக்ஸ் வந்து நம்ம அடிப்படை என்னன்றதை ஸ்கூல் புக்கில் 6 to 12 இருக்கிற ஸ்கூல் புக்ஸில் ஓரளவுக்கு படித்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா பள்ளிக்கூட புத்தகங்களை தாண்டியும் வெளியில் வந்து நிறையா கேட்குறாங்க, சரிங்களா? அடிப்படை என்னன்றதை ஸ்கூல் புக்கில் பார்த்துட்டு பொதுவாக அது ரிலேட்டடாக வெளியிலையும் கொஞ்சம் நம்ம தேடி படிச்சுக்கிறது நல்லது தான், சரிங்களா? ஏன்னா போன குரூப் 4 கூட இந்த நிதி உறவுகள் சம்மந்தமாக ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தாங்க, ஆர்டிகல் 269 சம்மந்தமாக உள்ளது, சரிங்களா? இப்போ அது ரிலேட்டடான ஸ்கூல் புக்கிலையும் கொஞ்சம் கம்மியான டேட்டா தான் இருக்கும். இப்போ இருக்கிற 12th புக்கில் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ இன்றைக்கி வந்து அந்த அரசியலமைப்பு பாடத்தில் நிதி உறவுகள் சம்மந்தமாக, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி உறவுகள் சம்மந்தமாக என்னென்ன முக்கியமானது மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையானது மட்டும் ஷார்ட்டாக பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அதாவது இப்போது மத்திய மாநில உறவுகள் சம்மந்தமாக வந்து அதுலேயும் குறிப்பாக நிதி உறவுகள் சம்மந்தமாக பகுதி 12 சொல்லப்பட்டிருக்கும், சரிங்களா? மத்திய மாநில நிதி உறவுகள் சம்மந்தமாக பகுதி 12 ஆர்டிக்கல் 264 293 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இப்போ இன்றைக்கி இதில் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க போகிறது கிடையாது, சரிங்களா? அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்குற ஒரு சில முக்கியமானதை மட்டும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 268 இது என்னது சொல்லுது அப்படின்னா, ஒரு வரியை மத்திய அரசு விதிக்கிறாங்க, மத்திய அரசு விதித்து மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துவது. வரியை மத்திய அரசு விதிக்கிறாங்க, அதை மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துகிறாங்க. மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துவது, சரிங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா முத்திரைத்தாள் மீதான வரிகள், சரிங்களா? பாண்ட் பேப்பர், ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கும்ல, அந்த முத்திரைத்தாள் மீதான வரி, சரிங்களா? முத்திரைத்தாள் மீதான வரி. ஒரு வரியை மத்திய அரசு விதித்து மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துறது, அது சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 268, சரிங்களா? இதுக்கு அடுத்து 269, இதுதான் போன 2019 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டது, சரிங்களா? 269 என்ன சொல்லுது அப்படின்னா, அதே தான், ஒரு வரியை மத்திய அரசு விதிக்கிறாங்க, மத்திய அரசு விதித்து வசூலித்து, விதிக்கிறதும் அவங்க தான் வசூலிக்கிறதும் அவங்க தான், மத்திய அரசு விதித்து வசூலித்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது, இதுதான் ஆர்டிக்கல் 269, சரிங்களா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரயில் பயணங்கள் மீதான வரி, அது எல்லாமே வரும். அதே மாதிரி செய்தித்தாள் விளம்பரங்கள் மீதான வரியும் வரும். அதே மாதிரி சரக்குகள் சேவை இது சம்மந்தப்பட்ட வரிகளும் வரும், சரிங்களா? இதுக்கு அடுத்து 269 அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 269A, நம்ம போன வீடியோவில் கூட ஒரு இதில் பார்த்துருப்போம், ஜிஎஸ்டி, சரிங்களா? ஜிஎஸ்டியும் இதில் தான் வருது. ஜிஎஸ்டி அந்த வரி சம்மந்தமாக சொல்கிற ஆர்டிக்கல் 269A, சரிங்களா? அடுத்து பாருங்கள், 270 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஒரு வரியை மத்திய அரசு விதித்து வசூலித்து மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்துக்கிறாங்க, ரெண்டு பேருமே அதை பகிர்ந்துக்கிறாங்க, சரிங்களா? மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வருமான வரி, இன்கம் டேக்ஸ், வருமான வரி, அதே மாதிரி விவசாயம் மீதான வரி, இதெல்லாமே இதில் வரும், சரிங்களா? வருமான வரி, விவசாயம் மீதான வரி,
இது மூணும் முக்கியமானது. 268, 69, 270 சரிங்களா. அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமானது அப்புடின்னா 275 அப்புடின்னா சட்டப்படி மானியம், ஸ்டாச்சுவரி கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டப்படி மானியம், சட்டப்படி மானியம், ஸ்டாச்சுவரி கிராண்ட்ஸ் சரிங்களா. அதாவது நிதி உதவி தேவைப்படுற மாநிலங்களுக்கு நிதி ஆணையம் மூலமாக மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கி எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறது சரிங்களா. அதுதான் சட்டப்படி மானியம் அப்படின்றது. இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமானது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 279A ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி சம்மந்தமாக சொல்கிறது அப்படின்னா 269A ஜிஎஸ்டி கவுன்சில் சம்மந்தமாக சொல்கிறதுனா 279A சரிங்களா, ரைட். இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமானது என்னது அப்படின்னா நிதி ஆணையம் ஆர்டிக்கல் 280 நிதி ஆணையம் சரிங்களா. ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 280. இந்த ஆர்டிக்கல் 250 என்ன அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயும் சரி, யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு எக்ஸாம்ஸ்லேயும் சரி, பல தடவை பல போட்டித் தேர்வுகளில் கேட்ட ஒரு ஆர்டிக்கல் தான் இந்த 280 நிதி ஆணையம் சரிங்களா, ரைட். இப்போது இந்தியாவில் நிதி ஆணையம் அப்படின்றது இதில் அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டது தான் சரிங்களா. ஆனால் அது எதன் அடிப்படையில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1951 நிதி ஆணைய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டு அதன் அடிப்படையில் தான் நிதி ஆணையத்தையே தொடங்குறாங்க சரிங்களா. அதன்படி முதல் நிதி ஆணைய தலைவர் அப்படின்னா கேசி நியோகி. அதாவது இதுவரைக்கும் ஒரு 15 நிதி ஆணையங்கள் அமைச்சிருக்காங்க. இந்த நிதி ஆணைய தலைவர்கள் சம்பந்தமாகவே நிறையா கேள்விகள் வந்து பல தேர்வுகளில் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது எந்த வருஷம் முதல் நிதி ஆணையர் யார், ரெண்டாவது யார், மூணாவது யார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துகளில் பல தடவை பல போட்டித் தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. அது நம்ம விக்கிபீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த டேட்டா எல்லாமே இருக்கும். ஸ்கூல் புக்ஸில் இது எல்லாமே இருக்காது சரிங்களா. அதனால் அந்த 10 பேர் 15 பேர் யார் அப்படின்றத பார்த்துட்டு எழுதி ஒரு ஷார்ட்கட் போட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா எந்த தேர்வில் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ முதல் நிதி ஆணைய தலைவர் அப்படின்னா கேசி நியோகி சரிங்களா. இப்போ நிதி ஆணையம் அப்படின்றது யார் அமைக்கிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நிதி ஆணையத்தை அமைக்கிறார். இதில் ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்களும் இருப்பாங்க நிதி ஆணையத்தில். 1+4 ஒரு தலைவர், 4 உறுப்பினர்கள் சரிங்களா. இவங்களோட பதவி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் பதவி காலம், 5 ஆண்டுகள் அப்படி இல்லைன்னா அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை சரிங்களா. ஒன்று 5 வருஷம் இருக்கணும், இல்லைன்னா குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரை இவங்க பதவி வகிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி மறு நியமனம் செய்யவும் தகுதியானவங்க தான், மறு நியமனம் செய்யப்பட தகுதியானவர்கள் சரிங்களா. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்களோட அறிக்கையை வந்து இந்த நிதி ஆணையம் இவங்களோட அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட தாக்கல் பண்ணுறாங்க. குடியரசுத் தலைவர் அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு அவையிலையும் தாக்கல் பண்ணுறாங்க சரிங்களா. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, நிதி ஆணையத்தின் பரிந்துரையில் தான் மாநிலங்களுக்கு அந்த சட்டப்படி மானியம் சொல்லிட்டுலாம் பார்த்தோம்ல, மாநிலங்களுக்கு வந்து வருவாயை பகிர்ந்து அளிக்கிறாங்க சரிங்களா. இப்போ இதுதான் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி உறவுகள் சம்பந்தமாக இருக்கிற முக்கியமான ஆர்டிகல்ஸ். இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 2 ஆர்டிகல் இருக்குது, 266, 267 சரிங்களா. இது ரெண்டு ரிலேட்டடாக நம்ம தனியாக ஒரு வீடியோவிலே பார்ப்போம், ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அது ரெண்டு ரிலேட்டடாக தனியாகவே ஒரு வீடியோவிலே பார்க்கலாம் சரிங்களா. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பகுதி அரசியலமைப்பு பகுதி 12 ஆர்டிக்கல் 264-293 வரைக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி உறவுகளை பற்றி சொல்லியிருக்கோம் சரிங்களா. அதில் முக்கியமானது மட்டும் பார்த்துருக்கோம், 268 மத்திய அரசு விதித்து மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துவது சரிங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முத்திரைத்தாள் மீதான வரி. அடுத்து 269 மத்திய அரசே விதிக்கிறாங்க, வசூலித்து என்ன பண்ணுறாங்க, மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறாங்க சரிங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா செய்தித்தாள் விளம்பரங்கள் மீதான வரி வரும், அதே மாதிரி ரயில் பயணங்கள் மீதான வரி வரும், சரக்கு சேவை அது சம்பந்தமான வரிகளும் வரும் சரிங்களா. இப்போ அதனால தான் ஜிஎஸ்டி பார்த்தோம் அப்படின்னா 269A தான் ஜிஎஸ்டியும் வருது சரிங்களா. அடுத்து பாருங்கள் 270
மத்திய அரசு விதித்து வசூலித்து மத்திய மாநில அரசுகள் ரெண்டு பேருமே பயந்துக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வருமான வரி, சரிங்களா, இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக உள்ளது. அதுக்கடுத்து 275 சட்டப்படி மானியம், ஸ்டாச்சுவரி கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் வருவாய் நிதி தேவைப்படுற மாநிலங்களுக்கு அந்த நிதியை பகிர்ந்தளிக்கிறது, சரிங்களா, தான் சட்டப்படி மானியம் அப்படின்றது. அதுக்கடுத்து 279A முக்கியமானது, ஜிஎஸ்டி கவுன்சில் சம்மந்தமாக உள்ளது, சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 280 நிதி ஆணையம், முதல் நிதி ஆணைய தலைவர் கே.சி. நியோகி, 15வது நிதி ஆணைய தலைவர் என்.கே. சிங் இவரது 15வது நிதி ஆணைய தலைவர், சரிங்களா. 14 பார்த்தீங்கன்னா ஒய்வி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார், அவர் இருப்பார், சரிங்களா. இப்போ நிதி ஆணைய தலைவரை நியமிக்கிறவர் குடியரசுத் தலைவர், சரிங்களா. அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையான தகுதி கொண்டவர் தான் இந்த நிதி ஆணையத்தோட தலைவராக இருப்பாங்க. அதே மாதிரி நிதி சம்பந்தமாக ஒரு ஆழ்ந்த அறிவு கொண்டவங்களை தான் நிதி ஆணைய தலைவராகவும் நியமிப்பாங்க, சரிங்களா. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைவர், 4 உறுப்பினர், இவங்களோட பதவிகாலம்னா 5 ஆண்டுகள் அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. அதே மாதிரி மறு நியமனம் செய்யப்படவும் தகுதியானவங்க தான், சரிங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் அடிப்படை என்னன்றதை நல்லா படிச்சிருக்குங்க. மத்திய அரசு மாநில அரசு ரிலேட்டடாக வந்துட்டு 12th புக்லேயும் நல்லா டெப்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில இப்போ நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அது ரிலேட்டடாக வந்து நம்ம வெளியில் தான் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி நிறையா இந்த மாதிரி பாலிட்டி ரிலேட்டடாக ஸ்டாட்டிக் ஜிகே அது மாதிரி வழக்குகள், சரிங்களா, இது சம்மந்தமாகலாம் நம்ம வெளியில் தான் நிறையா தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாலிட்டி ரிலேட்டடாக இப்போ நம்ம அகாடமி புக்லேயும் நல்லா கொடுத்துருப்பாங்க, அதை கூட பாருங்கள். அதே மாதிரி வெளியில் என்ன சோர்ஸ் கிடைக்குதோ, உங்களுக்கு படிக்கிறதுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை வாங்கிட்டு கொஞ்சம் விரிவாக படிச்சுக்கிட்டோன்னா எக்ஸாம் நம்ம எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ஒரு அடிப்படையான பாடம், சரிங்களா. அதை வந்து ஒரு புரிதலோடு படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை, சரிங்களா. இதுனா இவங்க தான் இருப்பாங்க, இவங்களுக்கு தகுதிகள் வந்து இது தான் இருக்கும், இவங்களோட பதவிகாலம் இதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளே அசியூம் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரிக்கு இருக்கும், சரிங்களா. நன்றி, வணக்கம்.